நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருமா, என்ன பாருங்க, இதுவும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான். என் பாய் இஸ் வாக்கிங் அலாங் த பாத் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஆமாம், அதாவது ஒரு பாய் வந்து வாக் பண்ணுற பாத்தோட ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. த்ரோ த பாயிண்ட்ஸ், அந்த வாக்கிங் அவர் பாயிண்ட்ஸ் வந்து எதோடைய பாஸ் ஆகுதுன்னா மைனஸ் சிக்ஸ் கம்மா எயிட்டு, மைனஸ் டுவெல் கம்மா மைனஸ் டுவெல், சாரி மைனஸ் டூ கம்மா மைனஸ் டுவெல் அண்ட் த்ரீ கம்மா எயிட். ஓகே, அந்த பாத் வந்து இந்த பாத் வந்து எந்த பாயிண்ட்டோடைய பாஸ் ஆகுதுன்னா மைனஸ் சிக்ஸ் கம்மா எயிட்டு, மைனஸ் டூ கம்மா மைனஸ் டுவெல் அண்ட் த்ரீ கம்மா எயிட். ஹீ வாண்ட்ஸ் டு மீட் ஹீஸ் ஃப்ரெண்ட் அட் பி ஆஃப் செவன் கம்மா சிக்ஸ்டி. ஆமாம், அதாவது அவன் ஃப்ரெண்டு வந்து செவன் கம்மா சிக்ஸ்டி அப்படிங்கிற பாயிண்ட்டில் இருக்கார். வில் ஹீ மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு, அதாவது வந்து அவர் வந்து அந்த பாய் வந்து அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாரா அப்படிங்கிறத காஸியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியில் ஏ வேலி பி வேலி சி வேலி ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுவோமா, அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக செவனு ஒய்க்கு பதிலாக சிக்ஸ்டின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆணுச்சு அப்படின்னா அந்த பாய் வந்து அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவார். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த பாய் வந்து அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ இந்த ஏபிசி வச்சு ஒரு த்ரீ ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மைனஸ் சிக்ஸ் கம்மா எயிட்னா எக்ஸுக்கு போல மைனஸ் சிக்ஸ்னு அர்த்தம், ஒய்க்கு போல எயிட்டு. அப்போது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு போல மைனஸ் சிக்ஸு ஒய்க்கு போல எயிட்டுன்னு போட்டால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? அப்போ அதே மாதிரி த்ரீ ஈக்குவேஷன் கிடைக்குமா? அடுத்ததில் எக்ஸுக்கு போல மைனஸ் டூ ஒய்க்கு போல மைனஸ் டுவெல், எக்ஸுக்கு போல த்ரீ ஒய்க்கு போல எயிட்டு. ஓகேவா, சப்ஜெக்ட் பண்ணால் அப்போ த்ரீ ஈக்குவேஷன் ஏபிசியில் லாஸ்ட் சம் மாதிரி கிடைக்கும். ஓகேவா, ஆமாம், அதை காஸ்டின் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஏபிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். அந்த ஏபிசி வேல்யூவை இல்லை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ உனக்கு குவாட்ரடிக் ஃபங்க்ஷனும் கிடைச்சிரும். அந்த குவாட்ரடிக் ஃபங்க்ஷனில் செவன் கம்மா சிக்ஸ்டி சப்ஸ்டிட் பண்ணும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அந்த பாய் மீட் ஹீஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா, பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. த கர்வ் பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் மைனஸ் சிக்ஸ் கம்மா எயிட், மைனஸ் டூ கம்மா மைனஸ் டுவெல் அண்ட் த்ரீ கம்மா எயிட்டா. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு மைனஸ் சிக்ஸு ஒய்க்கு எயிட்னு சப்ஜெக்ட் பண்ணால் அவங்க என்ன வருது பாருங்கள், தேர்ட்டி சிக்ஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு வலை எயிட். நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கம் மைனஸ் டுவெல், எக்ஸுக்கு மைனஸ் டூ ஒய்க்கு மைனஸ் டுவெல்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு மைனஸ் டூ ஃபோர் ஏ மைனஸ் டூ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு வலை மைனஸ் டுவெல். தேர்ட் ஒன் த்ரீ கம் எயிட், எக்ஸுக்கு த்ரீ ஒய்க்கு எயிட், த்ரீ போட்டுங்க நைன் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு எயிட். ஓகேவா, இந்த த்ரீ ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி காஸ்டியன் எலிமினேஷன் மெத்தடில் ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? த ஆக்குபிள் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி, தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் எயிட், ஃபோர் மைனஸ் டூ ஒன் மைனஸ் டுவெல், நைன் த்ரீ ஒன் எயிட். ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒன்றுமே வர வேண்டாம், இல்லை எதுவுமே வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இல்லை, அதாவது ஃபஸ்ட்ரோ செகண்ட்ரோ தேர்ட்ரோ மூணு ரோலையுமே ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இல்லை, ஒன்று இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. தேர்ட்டி சிக்ஸு ஃபோரு நைன் தான் இருக்குது, இது எல்லாமே வந்து அதனுடைய ஃபேக்டர்ஸ் தான் வரும். இப்போ தேர்ட்டி சிக்ஸோட ஃபேக்டர்ஸ் தான் ஃபோர் நைனு, அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஃபோரை மட்டும் தூக்கி ஃபஸ்ட்டு, அதாவது செகண்ட் ரோ மட்டும் தூக்கி ஃபஸ்ட் ரோவில் வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து ஆர் ஒன்று ஆர் டூ எண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜீரோ ஆக்கிக்கலாம். பாருங்கள், இங்கே தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குது. அப்போ ஃபோரை எந்த நம்பராக மட்டுமானால் தேர்ட்டி சிக்ஸ் வரும் நைனால். அப்போ ஆர் டூ உள்ள சேஞ்சஸ் வந்து ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் நைன் ஆர் ஒன் போட்டுக்கலாமா? அடுத்தபடியே இங்கே நைன் இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குது, நைனுக்கும் ஃபோர் கழிச்சும் என்ன தேர்ட்டி சிக்ஸு. அப்போ ஃபோரை நைனால் மட்டும் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் வரும், நைனை ஃபோரால் மட்டும் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் வருமா? அப்போ ஆர் த்ரீ உள்ள சேஞ்சஸ் என்ன, ஃபோர் ஆர் த்ரீ மைனஸ் நைன் ஆர் ஒன்னா? ஆர் த்ரீ உள்ள சேஞ்சஸ் வந்து ஆர் டூ மைனஸ் நைன் ஆர் ஒன், ஆர் த்ரீ உள்ள சேஞ்சஸ் வந்து ஃபோர் ஆர் த்ரீ மைனஸ் நைன் ஆர் ஒன். ஓகேவா, சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து ஆர் ஒன் ரெண்டு சேஞ்சஸ் டூ ஆர் த்ரீ, ஆர் ஒன் அப்படி எழுதிக்கோங்க, ஆர் டூ அப்படி எழுதிங்க, தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் எயிட்டு. இந்த ஆர் ஒன்று மைனஸ் நைனாக அப்படி பண்ணுங்கள், மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் நைன் ப்ளஸ் ஒன் நாட் எயிட்டா,
-36, 18, -9, 108 0 -12 +12 +12 -8 116 ஓகேவா. அடுத்தபடியா 4R3 4 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க 36 12 4 32 அடுத்தபடியா இந்த R1 -9 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க -36 18 -9 108 ஓகேவா 0 30 -5 140 ஓகேவா. ஆர் ஒன்று நோ சேஞ்சஸ், ஆர் டூ சேஞ்சஸ் பண்ணனால 0 12 -8 116 ஆர் த்ரீல சேஞ்சஸ் பண்ணனால 0 30 -5 140 ஓகேவா. ஆர் டூ ஆர் டூ சேஞ்சஸ் ஆர் த்ரீ ஆர் த்ரீ சேஞ்சஸ் இல்லாமல் இப்போவும் பாருங்கள் ஆர் டூவும் சரி ஆர் த்ரீலையும் சரி காமனாக ஆர் த்ரீ ஃபைவரை டிவைட் ஆகும் ஆர் டூ ஃபோரால் டிவைட் ஆகும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஆர் டூவை ஃபோரால் டிவைட் பண்ணிக்கோங்க, ஆர் த்ரீயை ஃபைவ்ல டிவைட் பண்ணிக்காமல் ஃபோரால் டிவைட் பண்ணால் ஆர் டூ ஆர் ஒன்னை எழுதிக்கோங்க. ஆர் டூ 0 by 4 0 12 by 4 3 -8 by 4 -2 116 by 4 29 ஆர் த்ரீயை ஃபைவ் ஆர் 0 30 by 5 6 -5 by -5 -5 by 1 -1 140 by 5 வந்து 28 ஆர் டூக்கு நேர ஆர் டூ ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ டபிள் ஃபோர் ஆர் த்ரீக்கு நேரம் ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ டபுள் ஃபைவ் ஓகேவா. இப்போ பாருங்கள் இட் இஸ் நாட் ஏ கலன் ஃபார்ம் உடனே. இப்போ இந்த 6 0 ஆனால் இக்கலன் ஃபார்மு மேலே இருக்குது 3 இருக்குது. அப்போ இதை -2 மட்டும் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ -2 ஆர் டூவா, ஆர் டூவை -2 மல்டிபிள் பண்ணி அதை ஆர் த்ரீ கூட ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏன் மைனஸ் பண்ணுறோம், சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ -2 ஆர் டூ, ஆர் த்ரீ எழுதிக்கோங்க 0 6 -1 28 ஆர் டூ -2 மட்டும் பண்ணுங்கள் 0 -6 +4 -58 ஆட் பண்ணுங்கள் 0 0 3 -30 R1 R2 நோ சேஞ்சஸ், R3 சேஞ்சஸ் பண்ணதுனால 0 0 3 -60 -30 R3 சேஞ்சஸ் எழுதிக்கோங்க. இப்போது ஈக்குவலன் ஃபார்ம் தானே, வை டீசன் ஈக்குவலன் ஃபார்ம் ஈக்குவேஷன் பாருங்கள் 4A -2B +C இஸ் ஈக்குவல் டு -12 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் ஏ இல்லை, 3B -2C ஈக்குவல் 29 செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனில் ஏ இல்லை பி இல்லை, 3C இஸ் ஈக்குவல் டு -30 தற்போது சி இஸ் ஈக்குவல் டு -10 சி இஸ் ஈக்குவல் டு -10 சொல்லி ஈக்குவேஷன் டூவில் சர்ச் பண்ணால் பி எடுத்துருமா. அப்போ 3B +20 இஸ் ஈக்குவல் 29, அப்போ 3B இஸ் ஈக்குவல் 9 பி இஸ் ஈக்குவல் 3 சி வேலி பி வேலி தூக்கி 1 சப்ஸ் பண்ணால் ஏ கிடைச்சிருமா. 4A பி வந்து 3A -2 3 சார் -6 சி வந்து -10 ஸோ -10 இஸ் ஈக்குவல் டு -12 -6 -10 -16 -16 டைஸ் பண்ணால் +16 சார் 4 -12 +16 4 4A இஸ் ஈக்குவல் டு 4 ஏ இஸ் ஈக்குவல் 1. இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூவை அந்த ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ax² bx+c இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு x² 3x - 10 பார்த்தா இந்த ஈக்குவேஷனில் அந்த 7,60 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் எப்படின்னு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் 7 போடுங்க 49 +18 அடுத்தண்ணே 7² 49 +21 49 + 21 ஆன்சர் என்ன 70 -10 60 இப்போ ஐயோ ஒய்யாலுமே 60 அப்போ 60 ஈக்குவல் 60 அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது சாட்டிஸ்ஃபை ஆகுதா. த பாயிண்ட் 7,60 சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் ஹென்ஸ் த பாய் வில் மீட் திஸ் அந்த 7,60 பாயிண்ட்டும் இந்த லைன் மேலே இந்த கர்வ் மேலே இருக்கிறனால அந்த பாய் வந்து இந்த அவர் ஃப்ரெண்டை இது ஒன் மீட் பண்ணுவார் ஓகேவா. நம்ம 7,60 சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன் ஹென்ஸ் த பாய் வில் மீட் திஸ் ஃப்ரெண்ட் ஓகேவா. தேங்க்யூ.